மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடை விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய புலனாய்வாளர்கள். யாழ் வெல்வெட்டி துறையிலும் அதிகரித்து வரும் ஆபத்து. யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் 3 எரிகணைகள் மீட்பு. வெளிநாட்டு தூதுவர்களுடன் பஸ்ஸில் கொழும்பில் சந்திப்பு. முழு அரசுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சஜித்திடம் ரணில் கோரிக்கை. வாகன அபராதம் செலுத்த புதிய முறை அமுலில். 15 வயது சிறுமி விவகாரம், கேப்டனும் உதவி கேப்டனும் அடையாளம் காணப்பட்டனர். அரசியல் கைதிகளையும் விட்டு வைக்காத கொரோனா. மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடை, அத்தியாவசிய சேவை மற்றும் ஊழியர்களுக்கு மட்டுமே ஓரளவு தளர்த்தப்பட்டுள்ளது என்று சிரேஷ்ட பிரதிபொலிஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கூறினார். இந்த நிலையில் மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடையை மீற முயற்சித்தமைக்காக 900க்கும் மேற்பட்டோர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் 14 நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் போலீசார் தொடர்ந்து வாகனங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று 413 வாகனங்களில் 928 பேர் பயணத்தடையை மீற முயற்சித்ததாகவும் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு திருப்பிவிடப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடையை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு விமானப்படை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலில் உள்ள இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ரியந்து பெர்னாந்து தலைமையில் இலங்கை ஆசிரியர் சங்க வடமத்திய மாகாண இணைப்பாளர் ஜே எம் மில்லியாஸ், இலங்கை ஆசிரியர் சங்க வவுனியா மாவட்ட தலைவர் பாஸ்கரமூர்த்தி நேசராஜா உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் கேப்பாப்பிலவு விமானப்படை தளத்திற்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் அங்கு செய்தி அறிக்கையிடலுக்காக சென்ற ஊடகவியலாளர்கள் அங்கிருந்த புலனாய்வாளர்களின் செயற்பாடுகளினால் செய்தி சேகரிப்பதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களை சூழ்ந்து பாரிய அளவில் புலனாய்வாளர்களும் தமது கைபேசிகள் மூலம் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எடுத்துள்ளனர். இதனால் ஊடகவியலாளர்களின் செய்தி சேகரிப்புக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நேற்று மேலும் 40 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை வடமேற்கு கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 209 பேரிடம் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் 40 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வல்வெட்டித்துறை ஆதிகோவலடி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 3 நாட்களில் 88 பேருக்கு COVID-19 நோய் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் பருத்தித்துறை பகுதியிலும் அதிகளவான தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி சரசாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு பணியின் போது அடுத்தடுத்து 3 எரிகணைகள் மீட்கப்பட்டுள்ளன. வீதி அகழிப்பு பணியின் போது 122 மில்லிமீட்டர் அளவுடைய 3 எரிகணைகள் இனங்காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த எரிகணைகளை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள பசில் ராஜபக்ச கொழும்பை தளமாக கொண்ட பல வெளிநாட்டு தூதர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். நாட்டில் முதலீடுகளை கொண்டு வருவதில் இலங்கையின் அனைத்து சர்வதேச நட்பு நாடுகளுடன் நெருக்கமாக ஒத்துழைப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாக பசில் ராஜபக்ச கூறியுள்ளார். அத்துடன் இது வளர்ச்சியை துரிதப்படுத்துவதுடன் இலங்கையர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்களை பசில் ராஜபக்ச சந்தித்து பேசியுள்ளார். இதற்கிடையில் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்து இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கடிதத்தை ஒப்படைத்ததாக ட்வீட் செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்மன்பிளவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை முழு அரசுக்கும் எதிரான பிரேரணையாக மாற்றப்பட வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தினார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே. கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தலாவையில் நேற்று நடைபெற்ற கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது கூறியுள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசில் தனிநபர் ஒருவருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையானது அரசில் உள்ள தரப்பினரை ஒற்றுமையடையச் செய்யும் வகையிலானதாகவே அமையும். எவ்வாறாயினும் தனிநபருக்கு எதிராக அன்றி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முழு அரசுக்கும் எதிராகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டும். இதற்கமைய அமைச்சர் உதயன் கம்மன்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசுக்கு எதிரான பிரேரணையாக ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றியமைக்க வேண்டுமென்றார். நாட்டில் வாகன அபராதத்தை மின்னணு முறையில் செலுத்துதல் மற்றும் ஓட்டுநர்களுக்கான புள்ளிகளை வழங்கும் முறையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். புள்ளிகள் வழங்கும் முறையை செயற்படுத்த சட்டங்கள் மற்றும் தரவு அமைப்புகள் இருக்கின்ற போதிலும் அதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வீதிகளில் யாசகம் எடுப்பதை தடுத்து நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கல்கிசை 15 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தனியார் கப்பல் நிறுவனத்தின் கேப்டனும் உதவி கேப்டனும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது நடத்தப்பட்ட அடையாள அணிவகுப்பில் குறித்த சிறுமி இருவரையும் அடையாளம் காட்டியுள்ளார். அடையாள அணிவகுப்பை அடுத்து அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர்களை 25,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையிலும் தலா 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளிலும் கடும் நிபந்தனைகளுடன் விடுவித்து கொழும்பு மேலதிக நீதவான் லோச்சனி அபேவிக்ரம உத்தரவிட்டுள்ளார். அடுத்த கட்ட விசாரணை அல்லது முறைப்பாட்டில் சாட்சியங்களுக்கு ஏதேனும் அழுத்தம் விடுப்பதாக பதிவானால் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்கு மறியலில் வைக்கப்படுவீர்கள் என சந்தேக நபர்களுக்கு நீதவான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கோவிட் தொற்று சிறைச்சாலைக்குள் பரவ தொடங்கியுள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நடேசன் தர்மராசா என்ற தமிழ் அரசியல் கைதி கொரோனா தொற்றுக்குள்ளாகி வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடை, விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய புலனாய்வாளர்கள். யாழ் வெல்வெட்டி துறையிலும் அதிகரித்து வரும் ஆபத்து. யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் 3 எறிகணைகள் மீட்பு. வெளிநாட்டு தூதுவர்களுடன் பஸ்ஸில் கொழும்பில் சந்திப்பு. முழு அரசுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சஜித்திடம் ரணில் கோரிக்கை. வாகன அபராதம் செலுத்த புதிய முறை அமுலில். 15 வயது சிறுமி விவகாரம், கேப்டனும் உதவி கேப்டனும் அடையாளம் காணப்பட்டனர். அரசியல் கைதிகளையும் விட்டு வைக்காத கொரோனா.